நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நா நீதியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி புனித போனவெந்தூர் என்னும் மறை வல்லுநருடைய திரு அவையினுடைய போதனைகளுக்கு ஆழ்ந்த விளக்கம் கொடுக்கின்ற புனிதர்களுள் ஒருவராக திரு அவை இன்று நினைவு கூர்ந்து அவருடைய பரிந்துரையை திரு அவையின் இந்த போதனை பணிக்காக கேட்கின்றது. இந்த நாளிலே நம்முடைய பங்கினுடைய புனித ஜெபமாலை அன்னை அன்பிய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். இந்த அன்பியத்தை ஒருங்கிணைக்கின்ற திருவாளர் ஃப்ரெட்ரிக் ஆரோக்கியராஜ் மற்றும் அந்த அன்பியத்திலுள்ள எல்லோரையும், எல்லா குடும்பங்களையும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய முன்னால் நிறுத்தி அவர்களுக்காக இந்த திருப்பலிலே ஜெபிக்கின்றோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித போனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றீர்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, அசிரியா நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கின்றேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகின்றேன். அசிரியா அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்களை அழித்து நாசமாக்குவதை தன் இதயத்தில் எண்ணுகின்றான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகின்றான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான், என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன், என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்களை தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன், அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காலை மிதிப்பது போல மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டெடுத்தது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல்
நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒளி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுபவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோளால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாலாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தியானப்பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார், ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். ஆண்டவரே, அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர், உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர், கைம்பெண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர், திக்கற்றவர்களை அவர்கள் கொலை செய்கின்றனர். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார், ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள், மதிகேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார், செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிப்பவர், மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார், ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிட்டார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவவும், நேரிய மனத்தினர் அதன் வழியே நடப்பர். பல்லவி, ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார். அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதரிகளையும் சகோதரிகளையும், இறைவாக்கினர் எசையாவினுடைய முதல் பகுதியிலே ஒரு மிக மிக இனிமையான, அதே நேரத்தில் அருமையான பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு உவமையை, ஒரு உதாரணத்தை அவர் கையாள்வதை பார்க்கின்றோம். 10 எசையா 10 படித்து பாருங்கள். அருமையான பகுதி. எசையாவுடைய காலம் 8-7 கிறிஸ்துவுக்கு முன்னால் மேலிருந்து கீழ் வரும். 8 நூற்றாண்டு முடிந்து 7 நூற்றாண்டு, அந்த காலகட்டத்திலே சரித்திர
சகாப்தம் படைப்பவர்களாக அசீரியர்கள். அசீரியர்கள் கொடுமையானவர்கள், வன்மையான தன்மை கொண்டவர்கள். எங்கு பார்த்தாலும் எல்லாரையும் வீழ்த்துகிறார்கள். அதுதான் இன்று நாம் படித்தோம். அவர்கள் பொருட்களை சூறையாடுகிறார்கள். எல்லா இடத்திலும் அவர்கள் மக்களை அடித்து நாசமாக்குகிறார்கள். இதிலே ஒருவர் ஒரு நாடு இஸ்ராயல் நாடும் யூதா நாடும். எனவே கடவுளுடைய தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களும் இதிலே மாட்டிக்கொள்கிறார்கள், சிக்கிக் கொள்கிறார்கள். அவன் கையிலே அவனுடைய வாளுக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைய திருப்பாடலிலே மக்கள் 94வது திருப்பாடலே ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று கதறுகிறார்கள், அழுகிறார்கள். ஆண்டவர் தம் மக்களை மறந்துவிட்டார் என்று அழுகிறார்கள். அதற்கு பதில் சொல்வதுதான் எசையாவுடைய இந்த அருமையான அருமையான கதை என்று சொல்கிறேன். எசையா சொல்லுகிறார், அசிரிய அரசனை பார்த்து சொல்லுகிறார், உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆயுதம் பெரிதாம் அல்லது ஆயுதம் தாங்குகிற கை பெரிதாம்? விச் இஸ் கிரேட்டர், த வெப்பன் ஆர் த ஹேண்ட் தட் வீல்ஸ் த வெப்பன்? அவர் மூன்று ஆயுதங்களை அழகாக சொல்கிறார். கோடரி, நம்ம எல்லாம் கோடரி என்று சொல்கிறோம், மரத்தை வெட்டுவதற்கு கோடாரி. இன்னொன்று அவர் சொல்கிறார், அறுப்பவனுக்கு வாள், அடுத்தவனுக்கு கைக்கோல், கைத்தடி. மூன்றுமே வைத்து கொள்ளுங்கள், ஆனால் அந்த ஆயுதத்தை வைத்துவிட்டால் அது ஆயுதம் தான், சும்மா தான் கிடக்கும். அப்படியே விட்டுவிட்டால் அது செல்லரித்து மக்கி போய் துரு ஏறி பயன்படுத்தப்பட போய்விடும். ஆனால் ஆயுதம் ஏந்துபவன் அதை எடுத்தால்தான் அது பயன்படும். இப்பொழுது கேள்விக்கு பதில், யார் பெரியது? ஹூ இஸ் கிரேட்டர், த வெப்பன் ஆர் த ஹேண்ட் தட் வீல்ஸ்? ஆயுதமா, ஆயுதத்தை தாங்குபவரா, பயன்படுத்துபவரா, கையாள்பவரா, யார் பெரியவர்? இந்த கை பெரிதா, ஆயுதம் பெரிதா? இப்பொழுது புரிகிறதா? அசீரியரை செயல்பட வைத்தது நான். அவன் ஒரு கோடாரி, அவன் ஒரு வாள், அவன் ஒரு கோல். அதான் முதல் ஆரம்பமே, அசீரியா நான் சினத்தில் பயன்படுத்தும் கோல். யாரை தண்டிக்கணும்னு நான் சும்மா அவனை பயன்படுத்தினேன், அவன் ஒரு கோல். தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி, அவ்வளோதான். அவன் அதில் பெருமை கொள்ள முடியாது. அவன் சொல்லுகிறான், என் கை வலிமையே இதை செய்து முடித்தது, என் ஞானத்தாலும் அறிவு கூர்மையாலும் நான் திட்டங்கள் தீட்டி அழகாக மக்கள் இனத்தை அழிச்சிட்டே வரேன், எல்லா நாட்டையும் கைப்பற்றன அவன் சொல்லுகிறான். அது மமதை, அது பொய் திமிர், அது அகங்காரம். நான் அவனை அனுமதித்ததால் தான் இது நடந்தது. இப்பொழுது காலம் வருகிறது, அப்போ அசிரியாவுக்கும் இதே தண்டனை வழங்கப்படும் என்று 1615 இயேசுக்கு முன்னால் 615 அசிரியர் அவருடைய தலைநகர் நினைவே அழிக்கப்படுகிறது. அவர்களுக்கும் அழிவு கடவுள் வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் பயன்படுத்தினேன் அவனை. எனவே இதுதான் கடவுளுடைய திட்டம், அருமையான திட்டம். எனவே இஸ்ரவேல் கடவுள் என்னை தள்ளிவிட்டார் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அசிரியர்களை நான் பயன்படுத்தி உங்களுக்கு பாடம் புகட்டினேன், அவ்வளவுதான். எனவே அசிரியர் தவறாக கோட்டை கட்டி கொண்டு தவறாக தங்களை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டால் அவர்களுடைய தவறு, அவர்கள் தங்களுக்கே குழி வெட்டி கொள்கிறார்கள் என்று தெளிவாக சொல்கிறார். ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவர் இந்த ஞானத்தை. இதுதான் நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகள் அறிஞர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது, நாங்கள் தான் எங்களால் தான் என்று அவர்கள் நினைப்பார்கள். குழந்தைகள், நாங்கள் எல்லாம் இந்த கோடரிகள், இந்த வாள், இந்த கைத்தடி, கடவுள் எடுத்தால்தான் நாங்கள் பயன்பட முடியும். அவர் தொடாவிட்டால், அவர் பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்று நினைப்பவர்கள் தான் குழந்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அந்த ஞானத்தை கேட்போம். என் வாழ்க்கையிலே எதை சாதித்தாலும், எதை நான் செய்து முடித்தாலும், எந்த நிலை நான் அடைந்தாலும் அது என்னுடையது என்ற கர்வம் என்னிலே ஒட்டி கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல், உம்மை அல்லாமல், உம் உதவி இல்லாமல், உம் கைப்படாமல் என் வாழ்வு விளங்காது, என் வாழ்விலே எதுவுமே செயல்படாது. நான் உம்மை முழுதும் சார்ந்திருக்கிறேன். அந்த குழந்தைக்குரிய மனநிலையை எனக்கு தாரும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவாம் நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நம் மனித இயல்பில் பங்கு பெற திருவுளமானார். இந்த தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவரது இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் புது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றுள்ளும். ஆண்டவரே இறைவாம், நாங்கள் இன்றும் திருமன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். அன்புமிக்கவர்கள், என்னுடையதும் உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைகளுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித போனவெந்தூரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களையும் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் போனவெந்தூர் போன்ற உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானத்தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித போனவென்தோர், இன்னும் இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் செய்வது அனைத்திலும் எங்களை செயல்படுத்துபவர் நீர்தான். செயல் ஊக்கம் தருபவர் நீர்தான். நாங்கள் வெறுமனே ஆயுதங்கள்தான். உம்முடைய கைகளிலே செயல்படுபவர்கள் என்பதை உணர்ந்து வாழ அருள் கேட்டு மீட்பரின் கட்டளையால் இவ்வாறு கற்பிக்கப்பட்டு இறைவாக்கினர்களின் பயிற்சியை பெற்ற படிப்பினையை பெற்றவர்களாக நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அளிக்கின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமீன்.
ஆண்டவரது சட்டம் இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஓட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித போனவெந்தூரின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறியது. அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனே இல்லாவர் புகழ் சாற்றிடுவேன். அழகிய கவிதையில் பாடிடுவேன், அவனே இல்லாவர் புகழ் சாற்றிடுவேன்.